வணக்கம். சிறுகதைகள் படிக்கிற போது ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, சீக்கிரமாக முடிஞ்சு போகும். முக்கியமாக ஒன்று, குறைஞ்ச பாத்திரங்கள் தான் வருவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது ஒரு கருத்து உள்ளே இருக்கும். அப்புறம் நம்ம மனசை நெகிழ வைக்கும் அல்லது மகிழ வைக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் சிறுகதை. நிறைய கதை படிச்சிருக்கிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு இது என்னென்னா, இந்த திருடர்களும் பணத்தை கொண்டு போகிறவங்களும், ஒன்று பணத்தை காப்பாற்றுறவர் ஜெயிப்பார் அல்லது திருடர்கள் ஜெயிப்பாங்க. இந்த சேசிங், இந்த போராட்டம் வந்து விடாமல் விரட்டி போய் பிடிக்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு கதை படித்தேன். இதை மேடைகள்லையும் சொல்லுவாங்க, தத்துவ ரீதியாகவும் சொல்லுவாங்க. ஒருத்தர் பாம்பேக்கு போகிறாரு, ரயிலில் ஏறிருக்காரு, ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாரு. ஃபஸ்ட் கிளாஸில்னால் அப்போ அதிகமாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் கிளாஸில் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பணம் எடுக்கிறதையும் பணம் பைக்கில் வச்சுருக்கிறதையும் கத்தையாக பணம் இருக்கிறதையும் ஒருத்தரிடம் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணா, எப்படியாவது இவர்கிட்ட இந்த பணத்தை எடுத்துடணும்னு நினச்சான். அவன் என்ன பண்ணா, செலவானாலும் பரவாயில்லன்னு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து அவரோட ஏறி உட்காந்துட்டான். அவருக்கு தெரியாது இவன் திருடன்னு. ஆனால் இவன் நடைமுறை பாவனையெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவரோட நம்பிக்கையாக பேசுகிறான், எல்லாம் செய்கிறான். இடையில் ஏதாவது அப்போல்லாம் என்னென்னா, தண்ணி வேணும்னா போய் இறங்கி போய் தண்ணி கொண்டு வரணும், ஏதாவது இது பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அப்போ இவர், எப்பா நீ வேணால் போயிட்டு அவன் பொருள்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. உடனே அவன் பார்த்துக்கிற சொல்லிட்டு போகிறான். அவன் போய் தண்ணியெலாம் குடிச்சிட்டு வர்றான், தண்ணி வாங்கிட்டு வர்றான், பாத்ரூம்லாம் போயிட்டு வரான். அது மாதிரி இவர் தூங்கட்டும்னு நினச்சிட்டு இவன் முழிச்சிருக்கான். அவர் தூங்கிறாரு. தூங்கின உடனே என்ன செய்ய, மெதுவாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படி சோதனை போட்டு பார்த்துட்டே இருக்கான். எங்கேயும் பணத்தை காணோம். இவர் பணத்தோடு கொண்டு வந்தது அவனுக்கு தெரியும். கட்டு பணம் கொண்டு வந்தார், லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் பணக்கட்டை காணோம். அப்புறம் என்ன பண்ணா, தலானியை தேடினான். அவர் இப்போ தலைமாட்டை தேடினான். கீழே பார்த்தா மேலே பார்த்தா எங்கேயுமே காணோம். வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, தூங்கலை. அவர் நல்லா தூங்கிட்டுருக்காரு. காலையில் இறங்க போகிற இடம் வந்துச்சு. இப்போ இவனுக்கு பொறுக்க முடியல. அவன் என்ன பண்ணா, கடைசியாக, ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் திருட்டு பையன், உன் நீங்கள் பணத்தோடு வந்ததை பார்த்துட்டேன். இப்போ நான் ராத்திரி பூரா சோதனை போட்டேன், உங்கள்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் ஒருவேளை பாத்ரூமில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாத்ரூம்லையும் போய் தேடிட்டு வந்துட்டேன், இந்த பெட்டியை பூரா அலசிட்டேன், எங்கேயுமே பணம் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்களா இல்லை வெளியிலேயே தூக்கி போட்டீங்களா? உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, எப்பா நீ ஏறின உடனே நான் பார்த்துட்டேன். நீ என் பணத்தை, நீ வந்து வழக்கமாக இந்த செகண்ட் கிளாஸில் போகிற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ எனக்காக என் பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. சரி, இந்த பணத்தை காப்பாற்றுறது தான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் நான். நீ உன் பொருள்கள்லாம் பாதுகாக்க சொல்லிட்டு போனேன் இல்லை, அப்போ உன் பேக் அந்த பச்சை பையை கொடு அப்படின்னாரு. கொடுத்தான், திறந்தார், இதுக்குள்ளே வச்சுட்டேன். நீ எல்லா இடத்தையும் தேடினே தவிர ஓம் பையன் நீ தேடலை. அப்படியே அசந்து போனான் திருடேன். எனக்கு தெரியும் நீ ஓம் பையில் ஏன் பணத்தை தேட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஏன் பணமும் என்கிட்ட பத்திரமா இருக்குது, இந்தா ஒரு 100 ரூபா நீ வச்சுக்கோ. அவன் அப்படியே கண் கலங்கி போனான். ஐயா நான் இனிமேல் தொழில் பண்ணி பிழைக்கிறேன் ஐயா, நான் திருட மாட்டேன், எத்தனுக்கு எத்தனை உலகத்தில் வந்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் காலத்தொட்டு கும்பிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டானான். இப்படியே கதையை முடிக்கிறத காட்டலாம். இதை எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, இறைவன் எங்கே இருக்கிறான், ஆலயத்திலையா அல்லது கோயில் கலசத்திலையா கருவறையிலையா, இப்படி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கிறத காட்டலாம். நமக்குள்ளாகவே தேடி பார்த்தா இறைவன் நமக்குள்ளே இருப்பானான். புறத்தை தேடுவதை ஒரு தொழிலாக கொள்வதைப் போல அகத்தையும் தேடி பாருங்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ளப்புலனைந்தும் காளாமலை விளக்கே, வள்ளல் பிரானுக்கு வாயில் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லுவார். அப்போ நமக்குள்ளே கடவுள் இருக்காருங்க விஷயத்தை நாம் என்றைக்காவது தேடி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சு போடலாமா? கதை சின்னது தாங்க, தத்துவம் பெரிய விஷயம். நிறைய விஷயத்தை படிக்கிற போது இதுக்குள்ளே இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே வியப்பாக இருக்கும். உள்ளே தேடி பாருங்கள், புதையல் இருந்தாலும் இருக்கும்.